நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவில் பாகிஸ்தான் உமன்ஸ் வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா உமன் ப்ளே பண்ணக்கூடிய அதாவது செகண்ட் ஓடிஐ மேட்சுக்கான ட்ரீம் லெவன் ப்ரிடிக்ஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா டுடே 4 PM இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுக்கான ட்ரீம் லெவன் ப்ரிடிக்ஷன் சூப்பராக பார்க்கலாம். பிச் ரிப்போர்ட் அண்டு பெஸ்ட் கேப்டன் யாரெல்லாம் சூஸ் பண்ணிக்கோங்க, ரெஸ்கி யாரெல்லாம் கேப்டனாக சூஸ் பண்ணலாம், இப்படி பல்வேறு விஷயத்தை அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். அதே சமயத்தில் நம்ம ஸோ அந்த விஷயத்தை நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னே நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம ப்ரேம் டீம்ஸ் கொடுத்துருக்கோம், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் தான், ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ லேடிஸ் மேட்சை பொறுத்தளவில் நம்ம பிக்கஸ்ட் வின்னிங்ஸ் நிறையா எடுத்திருக்கோம், ஜென்ஸ் மேட்ச்லேயும் எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்டான டீம்ஸு. ஸோ இதில் இந்த டீம்ஸை வச்சு நம்ம வின் பண்ண அமௌண்ட்டு ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா 37,750 ஸோ வின் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ப்ரேம் டீம்ஸு. ஸோ இந்த டீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் வின் பண்ணது ஸோ 32,250. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டீம் ஸோ நம்ம வின் பண்ண டீம் இதுதான். ஸோ இதான் இந்த டீம் வச்சு தான் வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளுடைய வின்னிங் ரேஷியோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹையஸ்ட்டாக லேடிஸ் மேட்ச்சில் 3,50,000 வின் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான டீம்ஸும் நம்ம அதாவது இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா ப்ளே பண்ணும்போது இந்த மேட்ச் வின் பண்ணியிருந்தோம். ஸோ அதே சமயத்தில் மென்ஸ் மேட்ச்லேயும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் இந்தியா ப்ளே பண்ண மேட்ச்சில் ஒரு மேட்ச்சில் நம்ம ஒரு நண்பர் நம்ம கொடுத்த டீம்ஸ் வச்சு தான் 150,000 வின் பண்ணார். ஸோ நம்ம ப்ரேமில் நிறையா வின்னிங் கொடுத்துருக்கோம். ஸோ இன்றைக்கி லேடிஸ் மேட்ச்சு ஒரு 10 teams அல்லது 20 teams வர கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருந்தால் நீங்கள் 20 teams அவைல் பண்ணிக்கலாம். ஸோ 20 teams வர கொடுப்போம். ஸோ நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருந்தால் நம்ம ப்ரேமில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன், டெஸ்கிரிப்ஷனில் டெலகிராம்க்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு ஸோ அது டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம ப்ரிடிக்ஷனில் போகலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் மேட்ச்சு ப்ளே பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு விஷயம் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும், அதாவது இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வெர்சஸ் உமன்ஸ் வெர்சஸ் சவுத் ஆப்ரிக்கா உமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 T20 matches ப்ளே பண்ணியிருந்தாங்க. அந்த 3 T20 matchலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் வின் பண்ணாங்க, பாகிஸ்தான் டீம் தான் வின் பண்ணியிருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓடிஐ மேட்ச்சில் சவுத் ஆப்ரிக்கா வின் பண்ணியிருக்காங்க. ஓடிஐயில் பெஸ்ட்டாகவும் சவுத் ஆப்ரிக்கா இருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இன்றைக்கி ஓடிஐ மேட்ச்சு கராச்சி பிச்சில் தான் நடக்குது. அதுக்கான பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் பிளேடு மேட்ச் 7, இதில் பேட் ஃபஸ்ட் பண்ண டீம் 3 முறையும் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் நான் பேட் ஃபஸ்ட் பண்ண டீம் 4 முறையும் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் 3 முறையும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜான ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது 204. ஸோ 204 லேடிஸ் மேட்ச்சை பொறுத்தளவு டீசெண்டான ஸ்கோர்னு சொல்லிடலாம். ஹையஸ்ட்டாக இந்தியன் உமன் அடிச்சிருக்காங்க 289 2 wickets. பாகிஸ்தான் உமன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 94 10 wickets லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்ன் அப்படின்னா 200 கீழே 3 முறையும், 200 to 249 kilometers 1 time, 250 to 299 kilometers 3 times, எபோவ் 300 வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர் பண்ணலை. ஸோ இப்போ சவுத் ஆப்ரிக்கா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் சுயராக இந்த ஸ்கோர் வரும். சப்போஸ் பாகிஸ்தான் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் கூட இந்த ஸ்கோர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓகே நம்ம ப்ரிடிக்ஷன் பார்க்கலாம். ஸோ ரெண்டு டீம்ஸையும் நம்ம வந்து பிளேயிங் லெவன் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். ஸோ பிளேயிங் லெவனை பொறுத்தளவில் சவுத் ஆப்ரிக்கா டீம்ஸையும் பிளேயிங் லெவனை பொறுத்தளவில் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறது ஹால்வர்ட் அண்டு பார்த்தீங்கன்னா பிரிட்ஸு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குட்டால், ஸோ அதுக்கடுத்து லூஸ், ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹெப்பு, என்டி கிளார்க்கு. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய பேட்டிங் ஆட இருக்குது. அதுக்கடுத்து இங்கே வந்து விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்லாம் சாஃப்டாக ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஸோ ஓகே நெக்ஸ்ட் இப்போ பவுலிங் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது காகா, ஸோ அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா மலாபா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெல்மி டக்கரு, ஸோ இங்கே இல்லாமல் கிளாஸு. ஸோ இதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாபா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லெக் பிரேக் பவுலர். ஸோ இங்கே இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெல்மி டக்கர், ஒரு சூப்பர்பான ஒரு ஆஃப் பிரேக் பவுலர். ஸோ ஓகே இவங்களாம் ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட். ஸோ இவங்களாம் மீடியம் பேஸு, ஹெப் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட். ஸோ ஓகே இப்போ இதை நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தான் டீமுடைய பிளேயின் ஒரு பொறுத்தவரை இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறது அமீன் அண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து சல்பிகர். ஸோ அதுக்கடுத்து நம்பர் 3 மருஃப் வராங்க, நம்பர் 4 நிலாட்டார் வர்றாங்க. ஸோ அதுக்கடுத்து ரியாஸு, நவாஸு. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய பேட்டிங் ஆர்டர் இருக்குது. சந்து, ஸோ இது மாதிரி அவங்களுடைய பேட்டிங், இதுவெல்லாம் பவுலிங் ஆப்ஷன். ஸோ பவுலிங் ஆப்ஷன் வந்து பார்க்கும்போது ஃபாஸ்ட் பவுலிங் ஹீட்டில் என் சந்து பைக் இருக்காங்க, ஸ்பின்னரில் என் பாத்திமா, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா என் பாத்திமாவும் ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் தான். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சனா ஒரு நல்ல ஒரு அதாவது சாரி யூ கனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்ரிக் பவுலர். ஸோ ஓகே நம்ம பிளேயர் ஸ்டேட்ஸ் பார்க்கும்போது சொல்லுவோம். ஸோ இது ஒன் மோர் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே முனிஃபா அலி. சரி ஓகே இப்போ நம்ம பிளேயிங் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ வால்வார்ட்டை பொறுத்தளவில் சூப்பர்பான ஒரு ஓடிஐ கேரியரில் அவருடைய கிரேட் ரெக்கார்டு இருக்குது. நிறைய செஞ்சுரியெலாம் அடிச்சிருக்காரு,
90 மேலே நிறையா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ லாஸ்ட் மேட்ச்சு ஸ்கோ செஞ்சுரி அடித்தது லூஸ் அண்டு ஹெப், ரெண்டு பேருமே ஒரு செஞ்சுரி அடித்தாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹுட்டால் பிரிட்ஸு, ஸோ இவங்களுடைய பேட்டிங்மே டீசெண்டாக இருந்திருக்கு. ஒரு மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே இனிஷியலாக ஓப்பன் பண்ணி இனிஷியனிஷ் பண்ணியிருக்காங்க T20 மேட்சஸில். பிரிட்ஸ் அண்ட் ஹுட்டால் ரெண்டுடைய பேட்டிங் கிரேட்டாக இருந்திருக்கு. என்டி கிளாக்கை பொறுத்தளவு ஒரு 3 விக்கெட் ஹாலு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 29 ரன்ஸ் அடிச்சுருந்தான் நினைக்கிறேன். ஸோ ஹெப்பை பொறுத்தளவில் 100 ஸ்கோர் பண்ணியிருந்தார், 3 விக்கெட்டு எடுத்திருந்தார். ஸோ ஹராச்சி பிச்சை பொறுத்தளவில் ஒரு விஷயம் நல்லா சொல்லியிருக்காங்க, ஸ்பின்னருக்கு ஃபேவராக இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் ஃபஸ்ட் மேட்ச்சில் கண்டிப்பாக ஃபாஸ்ட் ஃபாலோர்ஸ் தான் 3 விக்கெட் எடுத்தாங்க. ரெண்டு பேருமே 3 விக்கெட் ஹால் எடுத்திருந்தாங்க. ஸோ இவங்களா 1 விக்கெட்டு, ஸோ லாபா அவங்க 3 விக்கெட் ஹால் எடுத்திருந்தாங்க நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஸோ ஸ்பின்னர்ஸில் லாபா பொறுத்தளவில் சூப்பர்பா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர் டக்கர். டெல்மி டக்கரை பொறுத்தளவு ஆஃப்ரேக் பவுலர் கிளாஸ் ஓரளவு டீசன்ட் பவுலர். ஸோ ஓகே, இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா ஒன் சைடு போகுது அப்படின்னா நீ பவுலிங் யூனிட்ல கிளாஸை ட்ரா பண்ணி பார்க்கலாம், மற்ற பவுலர்ஸ் டெல்மி டக்கர் கூட ட்ரா பண்ணி பார்க்கலாம், ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மூணு பேரில் ரெண்டு பிளேயர்ஸை பிக் பண்ணி பார்க்கலாம், எனி ஒன்று ட்ரா பண்ணி பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி பேட்டிங் ஆர்டர் பொறுத்தளவில் ஸோ என்டி கிளார்க்கு பவுலிங் பண்ணுறாரு, பேட்டிங் வந்தாலும் டீசெண்டாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இங்கே ட்ரா பண்ணுறதுனா நீங்கள் இந்த ரெண்டு பேரில் ஒருத்தரை பிக் பண்ணிவிட்டு ஒருத்தர் ட்ரா பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு சாய்ஸ் ஆகிருக்கும். ஸோ ஓகே, இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் கிரேட்டாக இருந்திருக்கு. ஹெப்போ பொருடைய ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கிரேட்டாக தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. T20 அண்டு ஓடி பெஸ்ட்டு என்டி கிளாக்கை பொறுத்தவரை ஓடியில் பெஸ்ட் கரியர் வச்சிருக்காங்க. ஆனால் ரொம்ப லோயர் ஆர்டர் தான் பேட்டிங் வருவாங்க, நம்பர் 5-6 அந்த மாதிரி ரேஷியோவில் தான் வருவாங்க. ஸோ அதையும் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அதே சமயத்தில் முனிவாளி பொறுத்தவரை கொஞ்சம் மிடில் ஆர்டரில் பேட்டிங் வரதுனால ஒரு டீசன்ட் பேட்டிங் கொடுக்க முடியும். ஸோ அந்த அடிப்படையில் ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணலாம், ஒரு சில டீம்ஸில் ரிஸ்கே ட்ரா பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, பவுலிங்கை பொறுத்தளவில் காகாவுடைய பவுலிங் பெர்ஃபார்மன்ஸு இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 இயர்ஸுக்கு முன்னாடி கிரேட்டாக இருந்திருக்கு பாகிஸ்தானுக்கு எதிராக. ஆனால் இப்போதைக்கு ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை, எப்போ வேணாலும் ஒரு நல்லா கம்பேக் கொடுக்கக்கூடிய பவுலரும் கூட. ஸோ அந்த விஷயத்தை மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தான் சைடு அப்படின்னு பார்க்கும்போது பேட்டிங்கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண, அதாவது ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும், T20 ஒரு மேட்ச்சில் சூப்பர்பான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அமீன் வந்து அந்த மேட்சை வின் பண்ணாங்க. ரெண்டு விக்கெட்டே லூஸ் பண்ணாமல் வின் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், கிட்ட ஒரு விக்கெட்டை லூஸ் பண்ணி வின் பண்ணாங்க, கிரேட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ அமீனை வந்து நல்ல ஒரு ரிஸ்கி சாய்ஸில் கேப்டனாக நீங்கள் சூஸ் பண்ணி பார்க்கலாம், நல்ல ஒரு சாய்ஸும். அந்த ஓடியை பொறுத்தவரை கிரேட் கரியர் இருக்குது. ஸோ அதே சமயத்தில் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியாஸு தொடர்ந்து இவங்க ரெண்டு பேருமே, ரியாஸு லாஸ்ட் மேட்ச்சில் நாட் அவுட்டாக இருந்திருக்காரு. ஸோ அந்த அடிப்பில் நல்ல ஒரு பேட்டிங் எபிலிட்டி இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மறுபடியும் ஓரளவு டீசன்ட் பேட்டிங் எபிலிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கராச்சி பிச்சை பொறுத்தவரை நல்லா பேட்டிங்ஸ் நிறைய சப்போர்ட் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ அந்த அடிப்பில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிலாட்டார் தான் கேப்டன், தொடர்ந்து அவர் பெர்ஃபார்மன்ஸ் பூவராக இருந்துகிட்ருக்கு. ஸோ ரிஸ்கியாக நம்ம ஒரு கேப்டன் விஷயம் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். சந்து பைக்கோட ரீசன்ட் விக்கெட்டிங் ரொம்ப பூவராக தான் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து சந்து நல்ல ஒரு விக்கெட்டிங் பவுலர். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்திமா ஒரு ரீசன்ட் விக்கெட்டிங் பவுலர் தான். யூ கனி ஆஃப்ரேக் பவுலர் அப்படிங்கிறதுனால பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் மேட்ச்சில் ஆஃப்ரேக் பவுலர் நிறைய விக்கெட்ஸ் எடுப்பாங்க. அந்த அடிப்படையில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ரீசன்ட் பவுலர் கூட T20 ஒரு விக்கெட், ஒரு மேட்ச்லேருந்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஓடி மேட்ச்லேயும் ஒரு மேட்ச்சில் விளையாண்டு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ட்ரீம் பாயிண்ட்ஸில் வந்திருக்காரு. ஸோ அந்த விஷயத்தில் நம்ம பார்த்துக்கணும். சல்பிகர் இன்னிங்ஸ் இதில் ஓப்பன் பண்ணுறது, சல்பிகர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணாலும் அமீனோடைய பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கிரேட்டாக இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்க்கும்பொழுது இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறது இவங்க ரெண்டு பேர் தான். ஸோ நம்பர் 3 தான் மருஃப், நம்பர் 4 நிலாட்டார் வர்றார். ஸோ நிலாட்டார் கூட நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். ரீசன்ட் பேட்டிங் அண்ட் பேவலிங் ரொம்ப பூரா இருந்துட்டுருக்கு. ஸோ அந்த விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டி இருக்குது. ஸோ ஓகே, ரிஸ்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நவாஸ் கூட பேட்டிங் ஆப்ஷனில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் லோயர் ஆர்டர் பேட்டிங் தான். ஸோ முனிஃபாலி ட்ரை பண்ணல அப்படின்னா நவாஸ் அல்லது ஒரு டிஃப்ரென்ஷியல் பிக்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இவங்களாம் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சோஹேலுடைய ரீசன்ட் பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே இருக்காலும் ஒடியில் மிடில் ஆர்டரில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த மாதிரி ட்ரை பண்ணுவான் இப்போ சமாஸோட பேட்டிங் கிரேட்டாக இருந்திருக்கு. சம்டைம் எப்சானா நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் தான். அது மாதிரி எஸ் இக்பால் லெக் பிரேக் பவுலர் ரீசன்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு விக்கெட்டுங்கிறது கேரண்டியராக இருக்கும் இவங்களாம். ஸோ இவங்களாம் ப்ளே பண்ணால் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் பிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா முனிஃபாலி, வால்வர்டு, லூஸு, மருஃப், ரியாஸ், ஹெப்பு, என்டாரு, டீக்லா இருக்குது, காகா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சந்து, லாபா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11 பிளேஸை பிக் பண்ணிக்காங்க. இதிலேருந்து நம்ம ஒரு 3 பிளேஸ் அல்லது 4 பிளே, லேடிஸ் மேட்ச் பொறுத்த ஒரு 3 பிளேஸே ட்ராப் பண்ணால் போதும், அல்லது 4 பிளேஸ் வர ட்ராப் பண்ணாலும் ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி யாரை ட்ராப் பண்ணலாம், அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பூவராக இருக்குது, அந்த அடிப்பில் ட்ராப் பண்ணி பார்க்கலாம். ரிஸ்கே வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே ரெண்டு பேரில் ஒருத்தரை ட்ராப் பண்ணி பார்க்கலாம், ஒருத்தர் இங்கே முனிஃபாலியே ட்ரை பண்ணி ட்ராப் பண்ணி பார்க்கலாம். ஸோ மற்றவங்களாம் ட்ராப் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்கே முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சந்து பொறுத்தளவில் டெத் ஓவர் வீசுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. அந்த மாதிரி டைமில் விக்கெட்ஸ் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒருவேளை நீங்கள் ட்ராப் பண்ணி வேணால் அதர் பிளேஸாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மற்ற வால்வரட்டு, லூஸு பேட்டிங் கிரேட்டாக இருந்துகிட்ருக்கு. அது மாதிரி ஹெப்பு, டி கிளார்க்கு உங்களுடைய பேட்டிங்லாம் கிரேட் பெர்ஃபார்மன்ஸாக தொடர்ந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ காகா பொறுத்தவரை இந்த டீம்ஸுக்கு எதிராக பாகிஸ்தானுக்கு எதிராக கிரேட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அது மாதிரி லாபா பொறுத்தவரை சூப்பரான ஒரு விக்கெட்டிங் பவுலர். ஸோ ஓகே, ஸோ இந்த அடிப்படையில் பிக்கை ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ லீஸ்ட் பிக்கை பொறுத்தவரை யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம், ஒரு 3 ஆர் 4 பிளேஸ் வரை ட்ரா பண்ணலாம் அப்படின்னா
நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறது தான் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் நவாஸோ அல்லது சாஃப்டாவோ பிக் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்தவரை நவாஸோ நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அமீனை டெஃபினேட்டாக உங்கள் டீமில் வச்சுக்கோங்க. ஒரு கிரேட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பதற்கான டிஃப்ரென்ஷியல் பிக்காக நீங்கள் கேப்டனாகவே ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும் சுயராக, அதில் மாற்றமே கிடையாது. ஸோ இந்த ரெண்டு பேர் லீஸ்ட் பிக்கில் இருக்காங்க. இனி ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். எஃப் சானா உள்ளே வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள், அதர்வைஸ் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து கிளாஸ் அந்த அளவுக்கு கிரேட்டாக இல்லை, பைக்கு அந்த அளவுக்கு கிரேட்டாக இல்லை, டெல்மி டெக்கர் இந்த மூணு வரையும் கன்சிடர் பண்ணி தான் ஆகணும் நம்ம. ஸோ அதாவது யூகனி ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா டக்கர், இவங்க ரெண்டு பேருமே ஆஃப்ரேக் பவுலர். கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் டீம் பாயிண்ட்ஸில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜி பாத்திமா பொறுத்தவரை நீங்கள் சந்தோ ட்ரா பண்ணிங்கன்னா ஜி பாத்திமா டெஃபினெட்டாக நீங்கள் பிக் பண்ணிங்க, எல்லோரும் சாய்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓகே, இதில் வந்து நம்ம ஒரு த்ரீ ஆர் ஃபோர் பிளேஸ்னால் கம்பல்சரி நான் வந்து அமீனை சொல்லுவேன். ஸோ அதுக்கடுத்து பிரிட்ஸை சொல்லுவேன். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் கீப் ஷாப்பில் நவாஸை பிக் பண்ணிக்கலாம். ஸோ பவுலிங் ஆப்ஷனில் சுயரா பாத்திமா வந்து இங்கே டக்கர். ஸோ இந்த மாதிரி அல்லது இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தர் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஓகே நண்பர்களே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கேப்டன் விசி அப்படின்னு பார்க்கும்பொழுது அதிகமாக கேப்டனாக சூஸ் பண்ணியிருக்கு ஹெப்பு. ஸோ என்ன ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு கிரேட்டாக இருந்திருக்கு. ஸோ ஆனால் லாஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் கிரேட்டாக இருந்தது லூஸ். லூஸ் ஒரு சில லெக் பிரேக் பவுலரும் கூட சம்டைம் ஸ்பின்னருக்கு ஃபேவராக இருந்தது அப்படின்னா பவுலிங் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி வச்சுங்க டி கிளார்க்கை பொறுத்தவரை டெத்து ஒரு பவுலிங் பண்ணுவார். ஸோ ஃபஸ்ட் பவுலிங் இருந்தால் டெஃபினெட்டாக நீங்கள் ஒரு விசி கூட கொடுத்து பார்க்கலாம், கேப்டன் கூட கொடுத்து பார்க்கலாம், நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஓகே, இதில் ஒரு பெஸ்ட்டான கேப்டன் சாய்ஸ் அப்படின்னு நம்ம திரும்ப சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து லூஸ் நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. லாஸ்ட் மேட்ச் வந்து நாட் அவுட்டாக இருந்திருக்காரு. ஸோ நாட் அவுட் ஆன பேட்ஸ்மேன் சூப்பராக திரும்ப பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். ஸோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தர் கேப்டனாக சூஸ் பண்ணி பார்க்குறது ஒரு பெட்டான சாய்ஸாக இருக்கும். ஆனால் என்டி கிளார்க்கை பொறுத்தளவில் ஹெப்பு தான் மேலே பெண்டிங் வராரு. ஸோ ஹெப்பு அல்லது என்டி கிளார்க்கை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்ல ஒரு சாய்ஸாக. டெத் ஓவர் பண்ணி பண்ணாலும் கூடுதலாக விக்கெட்ஸ் எடுப்பதற்கான இப்போ ரீசெண்ட் விக்கெட் டேக்கிங் கிரேட்டாக இருந்துகிட்ருக்காரு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதர் கேப்டன் சாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அமீன் அண்டு வால்வர் ரெட்டு சூப்பரான ஒரு கேப்டன் சாய்ஸாக இருக்கும். ஓடிஎம் மேட்சை பொறுத்தவரை ஒரு ரெண்டு பேட்ஸ்மேனை ட்ரை பண்ணலாம்னா கராச்சி பிச்சை பொறுத்தவரை நல்லா பேட்டிங் சப்போர்ட் பண்ணக்கூடிய பிச்சு தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து நிலாட்டாரு நிறைய டைம்ஸ் வந்து பார்த்துருக்கோம், நம்ம அதிகமாக கேப்டனில் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து லீஸ்ட்டு அந்தளவுக்கு கேப்டனை சூஸ் பண்ண நம்ம ரிஸ்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மலாபா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு விசியாக வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறதுனா ஓவர் ரிஸ்க் அப்படின்னா பிரிட்ஸ் ஆர் குட்டால் ரெனிவோனை பிரிட்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு விசி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். முனிஃபாலி ஒரு ஏன்னா மிடில் ஆர்டரில் ஓரளவு பேட்டிங் ஸ்டெபிலிட்டி கொடுக்கக்கூடிய பேட்ஸ்மேன் தான். ஸோ அந்த அடிப்படையில் வேணால் ரிஸ்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னை பொறுத்தவரை பெஸ்ட்டான ட்ரை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வால்வர் ரிட்டன் ரெட்டு அமீன் ரெண்டு பேரும் கேப்டன் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரிஸ்கியில். அதாவது நான் ரிஸ்கின்னு சொல்ல வரும்போது இது அதர் கேப்டன் சாய்ஸ், நான் ரிஸ்கின்னு சொல்லி சொல்லி நம்ம ரிஸ்க் எடுக்கிறதுக்கு லைக் பண்ண மாட்டோம். ஸோ அதர் கேப்டன் சாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி பிளேஸை ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ரிஸ்கின்ற ஒரு வாரத்தை யூஸ் பண்ணக்கூடாதுன்றக்காகவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியல் பிக்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதர் கேப்டன் சாய்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ரிஸ்க் நோ ரிஸ்க்னு கூட நம்ம எடுத்துக்கிற தேவையில்லை, டிஃப்ரென்ஷியல் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஸோ இவரெல்லாம் டிஃப்ரென்ஷியல் பிக்கில் கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய பிளேயர்ஸும் கூட பவுலர்ஸில் இந்த மூணு பவுலர்ஸில் எனி டூவை ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே ஒரு பேட்ஸ்மேனில் கூட ஸோ பவுலர்ஸில் கூட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் நவாஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, இங்கே வந்து பெஸ்ட்டாக பார்க்கணும் பவுலிங் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்திமா நல்லா கிரேட்டாக இருந்திருக்காங்க. ஸோ அந்த ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்ற மூணு பேரில் ஒரு ரெண்டு ட்ரை பண்ணி பாருங்கள், அல்லது டக்கர் ரெண்டு கனியை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ ஓகே, ஸோ ஓகே, இப்போ பிச்சு ரிப்போர்ட்டை பொறுத்தவரை நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம், மேக்ஸிமம் ஓடி மேட்ச்சில் கிரேட் பெர்ஃபார்மன்ஸ் சவுத் ஆஃப்ரிக்கா தொடர்ந்து கொடுத்துட்டுருக்காங்க, ஓடியில் பெஸ்ட்டாகவும் இருந்துட்டுருக்காங்க. இங்கே வின்னிங் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லைனாலும் டூ டைம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தானே வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ஸோ இதுக்கு முன்னே அயர்லாந்து இங்கே வின் பண்ணியிருக்காங்க, மீட் பண்ணியிருக்காங்க, நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அயர்லாந்து கம்மியான ஸ்கோர்லேயும் ஆல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, இப்போ ஒரு மாடல் டீம்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நான் கொஞ்சம் ரிஸ்க் தான் எடுத்திருக்கோம். ஸோ என்டி கிளார்க்கை வந்து கேப்டனாகவும் அமீனை வந்து விசியாகவும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு டெத்தில் பவுலிங் பண்ணுறதுனால கூடுதல் விக்கெட்ஸ் கிடைக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் நான் அதை இந்த சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட் பவுலிங்காக இருந்தால் என்டி கிளார்க்கை கண்டிப்பாக கேப்டனாக சூஸ் பண்ணுங்கள். செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் சாரி ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் வால்வார்ட்டனில் ஒரு சாய்ஸாக பார்க்குறேன். நீங்கள் அமீன் கூட கேப்டன் சூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த மூணு பேருக்குள்ள கேப்டன் சூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓகே நண்பர்களே, மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.